வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, காரப்பொரி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் பொரி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் பொரிகடலை, 2 ஸ்பூன் நிலக்கடலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் பூண்டு வந்து தோலோடையே 4 பல்லை தட்டி வச்சுருக்கேன், 4 பல் போதும். காஞ்ச மிளகாய் 3, அப்புறம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு வாணலி ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் போதும். அதில் எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லை போட்டு நல்லா வறுத்துக்கணும். பூண்டு நறுக்க வேணால் தட்டியே போடுங்க, நல்லா மொறு மொறுன்னு பூண்டு வறுகிற அளவுக்கு வறுக்கணும். அது கூட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நிலக்கடலை, அப்புறம் 2 ஸ்பூன் பொரிகடலை. பொட்டுக்கடலை பொரிகடலை ரெண்டுமே ஒன்று தான். இதை நல்லா வறுத்துக்கணும். இதோட லேசாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். அடுத்து உப்பு, நல்லா பொரிகடை வந்து சாப்பிட்டு பார்த்தா மொறு மொறுன்னு இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பொரியை சேர்க்கணும். இப்போ பொரி சேர்த்துக்கலாம். பொரியை ஏற்கனவே வறுத்துருக்க அந்த பொருளோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. மஞ்சள் நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது ப்ரெஸ் பொரி, அதனால் கொஞ்ச நேரத்துலேயே நான் வறுத்து வறுவிட்டுருச்சு. வாங்கி 1 நாள் 2 நாள் இப்படி ஆகமாக இருந்ததுன்னா கூட 1 நிமிஷம் ஆகட்டும். அவ்வளோதான், காரப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டைட்டான ஒரு பாக்ஸ் அல்லது சில்வர் பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கிட்டா அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.